நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது நினைவு கூறுகிற காலமாயிருக்கின்றது, தீர்மானிக்கிற காலமாயிருக்கிறது என்று சொல்லி. இந்த காலகட்டத்திலே நாம் எதை நினைவு கூற வேண்டும் என்று பார்க்கும்போது, ரிமெம்பர் தி சஃபரிங், ரிமெம்பர் தி சாரோ, ரிமெம்பர் யோர் ஸ்ட்ரென்த். இந்த மூன்று காரியங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையிலே ஆண்டவர் நம்முடைய பாடுகள் மத்தியிலே என்ன விதமாக முடிஞ்சதுன்னு சொல்லும்போது ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தார்ல. இன்னைக்கு நம்மை நினைவுபடுத்துகிறார் யோசுவா 24வது அதிகாரத்தில். இதே போல எகிப்து தேசத்திலிருந்து வந்த பிள்ளைகள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், அப்படியே 13வது வசனத்திலே, அப்படியே நீங்கள் பயன்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். நீங்கள் கட்டாத வீட்டில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுமந்து வந்த தேவன் அந்த திராட்சை தோட்டங்களின் பலனை கொடுத்திருக்கிறார், ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். புசித்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. நாம் கட்டாத இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு வேண்டிய உணவை ஆண்டவர் போஷித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் அதையெல்லாம் இழந்து தவிக்கும் போது, அது ஆகவே தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். We have to remember our suffering. நம்முடைய பாடுகளை நினைவு கொள்ள வேண்டும். அந்த பாடுகளின் போது நம்முடைய கண்ணீரை நாம் நினைவு கூற வேண்டும். சாரோ, அந்த துக்கத்தை நினைவு கூற வேண்டும். அதையெல்லாம் இருந்த போதும் அதிலிருந்து தப்பித்து வந்தோம் இல்ல, அந்த ஸ்ட்ரென்த், அந்த பெலனை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த பெலனோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.